ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு திவ்ய கிருபா சேனல். நம்ம சேனலில் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமைகளில் மாலை நேரத்தில் அன்னை வாராகியிடம் கூட்டு பிரார்த்தனை நடைபெறுது. விருப்பம் இருக்கக்கூடியவங்க உங்களுடைய பெயரையும் பிரார்த்தனையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம். இந்த பதிவில் நம்ம என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுகபோக வாழ்க்கையை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒருவரது ஜாதகத்தில் சுக்கிரனால் யோகம் இருந்தால் அவர்களது வாழ்க்கை செல்வ செழிப்போடு மிகவும் மகிழ்ச்சிகரமாக இருக்கும். ஆனால் எல்லோருடைய ஜாதகத்திலும் சுக்கிரன் உச்சம் பெற்று இருப்பது கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது நம்ம என்ன பரிகாரம் செய்தால் செல்வ செழிப்போடு வாழ முடியும், அந்த செல்வ செழிப்பை பெறுவதற்கு நம்ம சுக்கிர பகவானை எப்படி நம்ம வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். உதாரணமாக, ஒரு வகுப்பில் படிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களும் முதல் மதிப்பெண்கள் எடுக்கிறாங்களான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை. யாரோ ஒரு மாணவன் மட்டும்தான் முதல் மதிப்பெண்ணை பெற முடியும். அதே மாதிரி ஒரு வகுப்பில் படிக்கின்ற அனைத்து மாணவர்களும் நல்ல படிக்கக்கூடிய மாணவர்களாக இருப்பார்களா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னாலும் அதுவும் ஒரு கேள்விக்குறி தான். நல்ல படிக்கக்கூடிய மாணவர்கள் 1% இருப்பாங்க, சராசரியாக படிக்கக்கூடிய மாணவர்கள் 1% இருப்பாங்க, ரொம்பவே பின்தங்கிய நிலையில் இருக்கக்கூடிய மாணவர்களும் 1% இருப்பாங்க. இப்போது ரொம்ப பின்தங்கி இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அந்த வகுப்பு ஆசிரியர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் போட்டு அவங்களுக்கான டீச்சிங்கோ அவங்களுக்கான கோச்சிங் கொடுக்கும் பொழுது அந்த வீக் ஸ்டூடெண்ட்டாக இருந்தவங்க நல்லா படிக்கக்கூடிய நிலைமைக்கும் வரலாம், ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய மாணவர்களாகவும் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த ஆசிரியருடைய ஒரு வழிகாட்டுதலும் கற்றுத்தரக்கூடிய முறையும் வந்து மாற்றி அமைத்து அவங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொடுத்து அந்த வீக்காக இருக்கவங்கள வந்து கோச்சிங் கொடுக்கும் பொழுது வீக்காக இருக்கிறவங்க கூட நல்ல மதிப்பெண்கள் பெறக்கூடியவராகவோ இல்லை அந்த பாடத்தை தேர்ச்சி பெறக்கூடிய தகுதியவோ வந்து பெற்றுக்கொள்வாங்க. அதே மாதிரி தான் நம்மளுடைய ஜாதகத்தில் ஏதாச்சும் ஒரு கிரகம் வந்து பார்த்திங்கன்னா வீக்காக இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது. அதற்கு நம்ம என்ன வழிபாடு பண்ணணும், எந்த விதமான பரிகாரங்களை நம்ம மேற்கொண்டால் அந்த கிரகத்தை நம்ம வலுவூட்ட முடியும் அப்படிங்கிறத நம்ம முயற்சி செய்யும் பொழுது அந்த கிரகமும் வலு பெற்று நமக்கான நல்ல ஒரு அருள் கடாட்சத்தை நிச்சயமாக ஒவ்வொரு கிரகங்களும் நமக்கு கொடுக்கும். கிரகங்கள் மட்டும் இல்லை, கடவுள் வழிபாடும் இப்படி தான். நம்ம எந்த கடவுளை வழிபாடு பண்ணினா நமக்கு என்ன நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் அந்த கடவுளை நேரம் எடுத்து நம்ம வழிபாடு செய்வதற்கும் அவர்களுடைய நாமங்களை சொல்வதற்குமே நமக்கு நேரம் இல்லாமல் ஓடிக்கிட்டே இருக்கும். கஷ்டம் கஷ்டங்கிற வார்த்தையை மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்குமே தவிர எதனால் அந்த கஷ்டம் வந்துச்சு, அந்த கஷ்டத்தை நிவர்த்தி செய்வதற்கு எந்த கடவுளை தேர்வு செய்யணும், அவர்களை எந்த நாளில் எந்த நேரத்தில் வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு இருந்துச்சு அப்படின்னாலே நிச்சயமாக நமக்கு நல்ல மாற்றங்கள் நமக்கு கிடைக்கும். அந்த வகையில் சுக்கிர பகவானுடைய அருளை பெறுவதற்கு நம்ம எந்த மாதிரியான வழிபாடுகளை நம்ம மேற்கொள்ளலாம் அப்படின்னா, சுக்கிர பகவானுக்கு சிவ வழிபாடு மிகவும் பிடித்த ஒன்று. சிவனடியார்களை போற்றுவதும் இவருக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் அனுதினமும் சிவபெருமானை வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னாலும் சரி, சிவனடியார்களுக்கு நீங்கள் ஏதாச்சும் தொண்டு செய்கிறீங்க அப்படின்னாலும் சரி, சுக்கிர பகவானுடைய அருளை நீங்கள் எளிமையாக பெற முடியும். அடுத்தது, வெள்ளிக்கிழமைகளில் நம்ம நார்மலாக வீட்டில் வந்து தீபம் ஏற்றுவோம், காமாட்சி தீபமோ இல்லை அகல் விளக்கோ ஏற்றுவோம். ஆனால் சுக்கிர பகவானுடைய அருளை நீங்கள் பெற வேண்டும்னு சொல்லி மனசில் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாலை நேரத்தில் குத்துவிளக்கு பூஜையை நீங்கள் செய்ய வேண்டும். குத்துவிளக்கு பூஜை எப்படி செய்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு டீட்டெயில் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு அதற்கென்று தனியான பதிவுகள் நான் தரேன். இப்போதைக்கு குத்துவிளக்கு பூஜை எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு கடைகளில் குத்துவிளக்கு பூஜைக்கான ஒரு புத்தகமே கடையிலெல்லாம் கிடைக்குது. அந்த புத்தகத்தை வாங்கி வைத்து அதில் சொல்லக்கூடிய முறைப்படி நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, குத்துவிளக்கு பூஜையை நீங்கள் செய்யலாம். குத்துவிளக்கு பூஜையை நீங்கள் செய்யும் பொழுது மகாலட்சுமியினுடைய அருள் வந்து உங்களுக்கு சேர்ந்தே கிடைக்கும். சுக்கிர பகவான் உங்களை நோக்கி வராங்க அப்படின்னாவே மகாலட்சுமியினுடைய அருளும் சேர்ந்து கிடைக்கும். ஏன் அப்படின்னா, சுக்கிர பகவானுக்கு அதி தேவதை மகாலட்சுமி. அப்போது மகாலட்சுமி கடாட்சமும் நீங்கள் சேர்ந்து பெறணும் அப்படின்னா வீட்டில் குத்துவிளக்கு பூஜை செய்ய வேண்டும். அப்படி குத்துவிளக்கு பூஜை செய்யும் பொழுது ஸ்ரீ லக்ஷ்மி துதி,
மகாலட்சுமி அஷ்டகம், மகாலட்சுமியினுடைய அஷ்டோத்திரம் போன்ற இந்த மந்திரங்களை சொல்லி தீபமேற்றி அந்த தீபத்தையே வந்து மகாலட்சுமியாக பாவித்து நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது அந்த தீபத்திலிருந்து வரக்கூடிய அந்த சுடர் இருக்குது பார்த்திங்களா, எப்படி மேலோங்கி அழகாக எரியுதில்லை, அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் வெளிச்சம் பெருகும், உயர்வான நிலைக்கு நம்ம வருவோம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இந்த பூஜை வந்து வெறும் விளக்கேற்றி வச்சு வழிபாடு செய்கிறது மட்டும் இல்லை, இது வந்து ஒரு சிறப்பு மிக்க பூஜை. ஏன் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் செல்வ செழிப்பு ஏற்படணும்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம்ல, அதுக்கு நம்ம உழைப்பையும் கொடுக்கணும், வழிபாட்டிலையும் சிறு உழைப்பையும் கொடுக்கணும். அது என்ன அப்படின்னா, கண்டிப்பாக நெய்வேத்தியம் படைக்கணும். இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை செய்யக்கூடிய இந்த பூஜைகளுக்கு மகா நெய்வேத்தியம் சொல்லுவாங்க. அதாவது தினசரி நம்ம வந்து வீட்டில் வந்து விளக்கேற்றுவோம், கல்கண்டோ ட்ரை ஃப்ரூட்ஸோ ஏதாச்சும் ஒன்று வச்சுட்டு நம்ம வழிபாடு பண்ணுவோம். ஆனால் இந்த மாதிரி வெள்ளிக்கிழமையில் நீங்கள் ஒரு குத்து விளக்கு பூஜை பண்ணுறீங்க, மகாலட்சுமி பூஜை பண்ணுறீங்க அப்படின்னாவே அவங்களுக்கு பிடித்தமான ஒரு உணவு பதார்த்தத்தை வந்து நீங்கள் சமைத்து வைக்கணும். இப்போ யாராச்சும் நம்ம வீட்டுக்கு நம்மளுடைய வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வர்றப்ப ஏதோ ஒன்று சமைச்சு கொடுத்து அவங்கள அனுப்புறது ஒரு வகை, இன்னொன்று அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சு அவங்க பிடிச்சதை சமைச்சு கொடுக்கும் பொழுது அவங்க மனசு ரொம்ப குளிரும், ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இல்லையா. அதே மாதிரி மகாலட்சுமி தாயாரை நீங்கள் வழிபாடு செய்கிறீங்க, சுக்கர பகவானை வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு நெய்வேத்தியம் வைக்கணும்னு கடமைக்கு ஏதாச்சும் ஒன்று வைக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பிடித்த உணவை நீங்கள் நெய்வேத்தியமாக வைக்கும் பொழுது அவங்க மனசு குளிரும், அவங்களுடைய அருளும் பெருகும். அந்த மாதிரியான நெய்வேத்தியங்கள் என்ன அப்படின்னா, வெண்பொங்கல் வைக்கலாம், சர்க்கரை பொங்கல் வைக்கலாம், வெள்ளை மொச்சை சுண்டல் இருக்கு இல்லையா, அதை ஊற வச்சு வேக வச்சு தாளித்து வைக்கலாம். வெள்ளை மொச்சை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் வீட்டில் சுண்டல் வகையில் எந்த சுண்டல் வகையாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அதை ஊற வச்சு வேக வச்சு நீங்கள் அம்பாளுக்கு தாளித்து வைக்கலாம். அடுத்தது மகாலட்சுமி உறைந்திருக்கக்கூடிய மலர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தாமரை மலர். அப்போது அவங்களுக்கு பிடித்தமான தாமரை மலரையும் அந்த தீபத்துக்கு, மகாலட்சுமி ஃபோட்டோவுக்கு, அதேமாதிரி மல்லிகைப்பூ வாசனை நிறைந்த மலர்கள் இதெல்லாம் சூடி இந்த தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது சிறப்பான பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். இதை ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமையில் செஞ்சு பாருங்கள், நல்ல நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். இப்போ ஜாதகத்தில் சுக்கர யோகமே இல்லை அப்படிங்கிறதுக்காக நீங்கள் பெரிதாக கவலை கொள்ள வேண்டிய தேவையே கிடையாது. சுக்கர பகவானுக்கு மிகவும் பிடித்த பூஜைகளை நீங்கள் மேற்கொள்ளும் போதே அவர் அருளை பெற முடியும். அந்த வகையில் பஞ்சமி பூஜை, பௌர்ணமி பூஜை, சுவாசினி பூஜை, குமாரி பூஜை, அதே மாதிரி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த குத்துவிளக்கு பூஜை, இந்த பூஜைகளில் ஏதாச்சும் ஒரு பூஜையை நீங்கள் மேற்கொள்ளலாம். எல்லோராலும் அனைத்து பூஜைகளையும் மேற்கொள்ள முடியும்னு சொல்ல முடியாது, ஏன்னா ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வேலை நிமித்தமாக நேரமே இல்லாமல் இருந்துட்டுருக்கப்போ நம்ம வலுக்கட்டாயமாக நாளை இந்த பூஜைகளை நம்ம எடுத்து வச்சுட்டு செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லி கவலைப்படுறத விட இப்போ சொன்ன இந்த பூஜைகளில் ஏதாச்சும் ஒரு பூஜையை நீங்கள் தேர்வு செஞ்சுக்கோங்க. அந்த பூஜையை ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமையில் காலை நேரத்துலேயோ அல்லது மாலை நேரத்துலேயோ நீங்கள் மேற்கொள்ளுங்க, நிச்சயமாக சுக்கர பகவானுடைய பரிபூர்ண அருளையும் நம்ம பெற முடியும். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.